அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேணுகோபால். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி அப்படின்னா, ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஜாதகத்தில் செல்வாக்கு அதிகமாக இருக்குமா செல்வாக்கு கம்மியாக இருக்குமா அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படின்னா, செல்வம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம். அப்போது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவ அதிபதி ஆட்சியாக இருக்கணும், வலுவாக இருக்கணும். ரெண்டாம் அதிபதி ஜாதகருக்கு யோகாதிபதியாகவோ ரெண்டாம் அதிபதி ஜாதகருக்கு கர்ணாதிபதியாகவோ வந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு செல்வ வளம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திதியை வச்சு தான் ஒரு மனிதனுடைய செல்வ வளத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது நீங்கள் பிறந்த திதிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த திதி அதிபதியும் உங்கள் இரண்டாம் அதிபதியும் ஒருவராக வந்து, நீங்கள் பிறந்த கிழமைநாதனாகவும் அவர் வந்து, உங்கள் யோகியாகவும் அவர் வந்து, உங்கள் கர்ணநாதனாகவும் அவர் வந்தால் எல்லாத்துக்கும் இப்படி அமையாது. இந்த அளவுக்கு சிறப்பான அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்து அந்த இரண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் செல்வாக்கில் நம்பர் ஒன் கோடீஸ்வரன் இவராகத்தான் இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு கோடிகளை குவிக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இந்த அமைப்பு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படி தான் பணம் காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், பொதுவான தகவல் எல்லா ஜாதகத்திலும் ஒரே மாதிரி வராது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறக்க முடியாது. அப்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ரெண்டாம் அதிபதி அவரே வந்து திதிக்கு உரிய அதிபதியாகவும், நீங்கள் பிறந்த கிழமைக்கு அதிபதியாகவும், உங்களுக்கு யோகாதிபதியாகவும், உங்களுக்கு கர்ணாதிபதியாகவும் வந்து விட்டால் அத்தகைய அமைப்பு மிகப்பெரிய பாக்கியத்தை ஜாதகருக்கு பெற்றுத்தரும். ரெண்டாம் இடத்துல இருந்தால் வருமானம் கோடிக்கணக்கில் வரும். ஆறாம் இடத்துல இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல மிகப்பெரிய உயர் பதவிக்கு போவார். பத்தாம் இடத்துல இருந்தால் சொந்த தொழில் செய்து அதன் மூலம் டெவலப் ஆவார். பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கமிஷன் பேசிஸில் எந்த தொழில் பண்ணினாலும் மிக உயர்ந்த நிலைக்கு ஜாதகர் போவார். ஆக இத்தகைய சிறப்புகளும் உடைய நபர் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மையான நிலையை ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இத்தனை ப்ராப்பர்ட்டியும் ஒரே ஜாதகத்தை கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படி வந்து விட்டால் அந்த ஜாதகம் இருக்கும் வரை அவர்தான் பணக்காரன். ஏன்னா அந்தளவுக்கு தனவரவு நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டு இந்த அமைப்புகளும் இருந்து விட்டால் அந்த ஜாதகம்தான் வாழ்நாள் முழுக்க கோடிகளை குவிக்கக்கூடிய சிறப்பான ஜாதகம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். இவை பொதுவான தகவல் தான். பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எனவே பொதுவான தகவலை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கேட்டு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடையக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரெண்டாம் அதிபதியாகவே திதி அதிபதி, கர்ணாதிபதி, யோகாதிபதி இவர்கள் எல்லாமே ஒருவராக வந்து அவர் ஆட்சிய உச்சம் மூலத்திரிகோணம் பர்கோதமம் பெற்றால் அது ஜாதகத்தில் கோடிகளை குடிக்கக்கூடிய அமைப்பு என்பதில் சந்தேகம் வேண்டாம். நன்றி, வணக்கம்.